ஸோ மக்களை, இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஆதிகிருஷ்ணா ஆர்கேட்டில் தான் வந்து நம்ம ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இவங்கக்கிட்ட ஒன்லி வந்து ஏசி ரூம்ஸ் மட்டும்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேமிலி ரூம் பார்த்துடலாங்க. ஸோ ஃபேமிலி ரூம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு பெரிய பெட்டு போட்டிருந்தாங்க. இதில் வந்து அஞ்சு பேர் வரைக்கும் அக்கமடேட் பண்ணலாம். ஸோ ரூம்ஸுமே வந்து நல்லா நீட்டாக தாங்க இருந்தது, எந்த விதமான குறையுமே கிடையாது, பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து நம்ம போய் பாத்ரூமும் பார்த்தோங்க. இவங்க வந்து ரெண்டு பாத்ரூம் வச்சுருக்காங்க ஃபேமிலி ரூம்ஸ்க்கு மட்டும். அந்த பாத்ரூமே வந்து செம்ம க்ளீனாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருந்தாங்க, அது வீடியோவில் நீங்களே பார்க்க முடியும். ஸோ வாங்க அடுத்த ரூம் நம்ம போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வின் பெட்ரூம்ங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டே பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வேற அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸு, ரெண்டு பேர் வந்து அக்கமடேட் பண்ணுற மாதிரி. ஆனால் ரூம் வந்து உண்மையிலே செம்ம க்ளீனாக இருந்துச்சுங்க. நாங்கள் ஸ்டே பண்ணும்போது ரூம் சர்வீஸும் வந்து சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. சேம் பாத்ரூமே வந்து அதே மாதிரி தான், க்ளீனாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ எங்களை நம்பி நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ண வரலாங்க. ஸோ அடுத்த ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம். இதுவுமே வந்து ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி தான். ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து சேம் தாங்க, 1600 ருபீஸு. ஸோ இதுலுமே வந்து கிளீனிங்னஸ்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து நம்ம பார்க்க வந்த ப்ளேஸ் தாங்க இந்த ஷூட் ரூமு. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸு. இது மெயின்லி வந்து ஃபார் கப்பிள்ஸ் தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து செட்டப் எல்லாமே இருந்தது. ஸோ இந்த ஷூட் ரூமில் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்ததுங்க. ஒன் சைடு வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, இன்னொரு சைடு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காகனு சொல்லிட்டு பிரித்து வச்சுருந்தாங்க. இதுவுமே நல்லா வெல் மெயின்டைன்டாக, அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக தாங்க வச்சுருந்தாங்க. சேம் பாத்ரூமே வந்து மற்ற எல்லா ரூம் மாதிரியும் இதுவுமே வந்து பக்கா க்ளீனாக இருந்தது, பக்கா மெயின்டைனாக இருந்ததுங்க. ஸோ மக்களே, இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஆஃபர் எல்லாமே தராங்க. ஸோ கீழே வந்து ஒரு மெயில் ஐடி மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் ஒருவேளை புக் பண்ணணுன்னா அந்த மெயில் ஐடியில் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடு ஒன்று சொல்லுவேன், அந்த கோடை போய் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேன், டாடா.